Gayathri's Kitchen channel, எப்படி quick and easy traditional way ல மிளகாய் கிள்ளி சாம்பார் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் போது வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். லெமன் சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஊற வெச்சுக்கோங்க. ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து தாளிக்கிற அளவுக்கு இருந்தா போதும். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். கடுகு ஏன் மெயினா பொரியணும்னா, கடுகு பொரியலன்னு வெச்சுக்கோங்களேன், ரொம்ப கசப்பு தன்மை நம்ம சமைக்கிற சமையல்ல அதிகமா தெரியும். கடுகு பொரிஞ்சிருச்சு, நம்ம 2 பூண்டை பொடியா நறுக்கி வச்சிருக்கோம், ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து ஒரு 10 டு 15 காஞ்ச மிளகாய். மிளகாய் கிள்ளி சாம்பாருக்கு வந்து குண்டு மிளகாய் போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்ககிட்ட நீட்டு மிளகாய் தான் இருக்குன்னா அது கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இது நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு கூட வச்சு சாப்பிடலாம், ஏன்னா கெட்டு போகவே போகாது. ஏன்னா புளி இருக்கும் இதில், அதனால் வந்து சுத்தமாக கெட்டு போகாது. ஒரு 2 டேஸ்க்கு வச்சுட்டு தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ கொஞ்சமாக மிளகாவும் சேர்ந்து வதங்கிட்டோம். இப்போ நம்ம வந்து 1/2 வெங்காயம் வச்சுருக்கேன், இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சப்பொடி வந்து இந்த எண்ணெயிலேயே ஆட் பண்ணலாம். எப்போவுமே மஞ்சப்பொடி எண்ணெயில் ஆட் பண்ணால் கலர் வந்து அதிகமாக கொடுக்கும். அதுதான் 1 ஆஃப் த ரீசன் நம்ம வந்து ஆயிலே போடுறது. 1 கப் பருப்புக்கு 3 கப் தண்ணி விட்டு 5 விசில் விட்டு இறக்கியிருக்கேன். நம்ம விசில் போட்டு வச்சிருக்கிற பருப்பு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஊற்றிட்டு இமீடியட்டாக நீங்கள் புளியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. மிளகாய் கிள்ளி சாம்பார்னாவே அந்த சாம்பார் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியாக மிளகாலாம் கிள்ளி போட்டுருக்கோம், அதுதான் ஸ்பெஷாலிட்டியே. கண்டிப்பாக சமைச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு சாம்பார் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இன்னும் ஒரு 2 கப் தண்ணி விட்டுட்டு கொத்தமல்லியும் தூவிடலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தக்காளி, ஒரே ஒரு தக்காளியை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப சின்னதில் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் பண்ணியிருக்கேன், இப்போ வந்து ஆட் பண்ணணும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தாளிக்கிறப்ப தக்காளி போடுவாங்க. ஆனால் நீங்கள் தக்காளி போடுறப்ப என்ன ஆகும்னா, அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த மசாலாலே வதங்கிடும், தக்காளியெல்லாம் கரைஞ்சி போயிடும். ஸோ வாயிலே மாட்டாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த மிளகாய் கிள்ளி சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதித்த உடனே சூப்பரான மிளகாய் கிள்ளி சாம்பார் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம செஃப் காயத்ரிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.